Welcome students, in this video I am going to teach you 10th standard English 5 mark notice writing. This is very important and also very easy to score 5 marks. Okay, last video I gave book exercise first one. In this video I am going to teach you book exercise 2, you second exercise. You are Ganesh Gayatri. Imagine students, okay, if your name is Kumar, you just imagine Ganesh. If your name is Geeta, imagine Gayatri. Okay, so whatever the name is given the question, same name want to write in the answer. Don't write in your own name. Head boy or head girl? Head boy means no, school leader. Okay, school boy leader, school girl leader of your school. Write a notice for your school notice board informing the students about the fancy feat. This is the last two exercises. Enna paathirunaka the question paper liye school name and okay place rendume mention panni kuduthundanga. Ana the second in the exercise la paarunga paapom in the book second exercise school name mention illa place mention illa. Appa nama enna pannom, we want to make a name pudusa nam oru school name yum and village nam create panna porom adu eppadi pudusa paapom enna solla pora write a notice for your school on nee dhaan appa na solranga thagaval alikkum notice bell inform the students about fancy feat idu dhaan inge nam question paakum bodhu enna kandupidikkanaka enna program anda program correct ah kandupidichale podumanadhu you will able to okay find his 50% of answer that is going to be organized in your school campus. எங்க நடக்குது பாருங்க பாப்போம். ஸ்கூல் கேம்பஸ்ல நடக்குது இந்த ப்ரோகிராம். பிளேஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் கேம்பஸ் ஆன் எப்போ நடக்கலாம் 10th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த்னாக்க அக்டோபர் அப்படி இமேஜின் பண்ணிக்கிறது. ஓகே ஜஸ்ட் இமேஜின் ஐ அம் கோயிங் டு டிரா நோட்டீஸ் ஓகே. ஸோ அஸ் லைக் என்ன பண்ணுங்க ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பாக்ஸை பென்சிலில் ட்ரா பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பாக்ஸை ட்ரா பண்ணி முடிச்சிட்டா பிறகு என்ன பயன்படுத்த போறாங்க முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நோட்டீஸ்னு கேபிட்டல் எழுத போகிறோம். அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் சென்ட்ரலில் நோட்டீஸ் எழுதியாச்சு. இப்போ என்ன பயன்படுத்த போகிறோம் ஸ்கூல் நேம். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணல, நாம் தான் ஸ்கூல் நேமு க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கூல் நேம் எனி நேம் ஓகே மென்ஷன் பண்ணிக்கங்க. நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ண போறேனாக்க எம் ஆர் ஐ சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு அப்புறம் நாங்கள் எந்த வேணாலும் நாங்கள் கவர்மெண்ட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உருவாக்கிக்கலாம். இங்கே ஸ்கூல் நேம் கொடுத்தாங்கனாக்கா எந்த நேம் கொடுக்கணும் அதை தான் மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் கொடுக்கணுனாக்கா கிரியேட் யர் ஸ்கூல் நேம் இன் யுவர் ஓன். இங்கே நானும் க்ரியேட் பண்ணுது, நான் புதுசாக என்னுடைய இமேஜினில் ஒரு நேம் உருவாக்குறேன். எம்ஆர்எஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்கே இடம் இருந்தாக்கா பாருங்கள் எல்லாம் பிளேஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சென்னை சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை 20 இதுதான் இந்த ஸ்கூலுடைய நேமு. இந்த ஸ்கூல் நேமை நம்ம அழகாக இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணியாச்சு, அதுவும் சென்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். இட் ஷுட் பி ரிட்டன் அண்ட் கேபிட்டல் லெட்டர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் டைட்டில். டைட்டில் என்ன இருக்குது பாருங்கள் இப்போ ஃபேன்சி ஃபீட். ஃபேன்சி ஃபீட் ஓகே, ஃபேன்சி ஃபீட் மீன்ஸ் ஆடம்பர விழா அப்படி சொல்லுங்கள். இந்த ஆடம்பர விழாவை இந்த ஃபேன்சி ஃபீட்னு நாம் இங்கே எழுதிக்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மட்டும் திக்க இங்கே
फैंसी फीट। இந்த ஸ்கூலுக்கும் இந்த டைட்டிலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா பிக் யூ கேன் ரைட் சம் பிக் சைஸ் ஆஃப் லெட்டர். இதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்க. இப்போ முடிச்சாப்பறம் என்ன மென்ஷன் பண்ண போகிறோம், தேர்டாக டேட்டை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வென் யூ கோயிங் டு மேக் எ நோட்டீஸ் ஆன் த பர்டிகுலர் டேட். ஸோ டுடே செகண்ட், ஓகே செகண்ட் செப்டம்பர். செப்டம்பர் 2020 இது ஃபஸ்ட்டு மெயினாக இருக்கணும். நோட்டீஸு, ஸ்கூல் நேமு, டைட்டில் ஆஃப் த ப்ரோக்ராம், தென் டேட்டு. இப்போ தான் நம்ம எழுத போகிறோம். ரெண்டு விதத்தில் நம்ம அந்த மெசேஜை நம்ம சொல்ல போகிறோம். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்னு ஒன்று, இல்லை திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று. நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்னு கொடுத்துரும். இந்த வீடியோ எப்படி திஸ் இஸ் டு இன்ஃபார்ம்னு எதை பார்க்கலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள், திஸ் இஸ் to inform, this is to inform that, this is to inform the students this is to inform the students that our ஸ்கூல் ஈஸ் இங்கே சொல்லியிருக்கலாம் பாருங்கள். நம்முடைய கேம்பஸ் நம்ம ஸ்கூல் நம்பர் அவர் ஸ்கூல் தான் சொன்னோம். ஈஸ் கோயிங் டு கண்டக்ட் என்ன ப்ரோக்ராமு, ஃபேன்சி ஃபீட். கண்டக்ட் ஃபேன்சி ஃபீட் ஃபேன்சி ஃபீட் This is to inform the students that our school okay, is going to conduct fancy food feed. எப்போ பாருங்க பார்ப்போம், இந்த நெக்ஸ்ட் மந்தில் தான். ஆன் 10th அக்டோபர் 2020 எங்கே கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்றத மென்ஷன் பண்ணி காக்கணும். நம்மளுடைய ஸ்கூல் கேம்பஸில் மென்ஷன் பண்ண பாருங்க. அதனால் மென்ஷன் பண்ணுங்கள் இன் அவர் ஸ்கூல் கேம்பஸ். இங்கே குவெஸ்டனை கொடுத்துருப்பாங்க, இன் அவர் ஸ்கூல் கேம்பஸ். ஸோ இங்கே முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆர்வமுள்ள மாணவர்கள் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் தான். அங்கே ஆர்வம் என்ன பண்ணால், யூ கேன் மேக் அ சென்டென்ஸ் ஆல் those who are willing means interest, okay, all those who are willing to participate in the fancy feed program. இந்த நிகழ்ச்சி சொல்லுங்கள், நிகழ்ச்சிக்கு ப்ரோக்ராம் பேர் இந்த ஃபேன்சி ஃபீட் ப்ரோக்ராம். Fancy Feed program come can give avare pera kudukonu solra mara can give their names to the class teacher உங்களுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட பேரை கொடுத்துடணும். எப்போன்னு சொல்கிறேன் பாருங்க பாப்போம், ஆன் ஆர் பிஃபோர் இந்த மாதத்துலேயே கொடுத்துடணும் சொல்கிறேங்க. ஆன் ஆர் பிஃபோர் 20th ஆஃப் திஸ் மந்த். இதுதான் தகவல். இன்னும் இஃப் யூ நீட் சம் மோர் இன்ஃபர்மேஷன், அந்த ப்ரோக்ராமில் டீ ஸ்நாக்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். மென்ஷன் பண்ணிக்க, டீ அண்டு
snacks will be provided. So this is a expression of information. இந்த தகவலானது போதுமானது. இப்போ யார் நாங்கள் சொன்னது நமக்கு கணேஷ் காயத்ரி இவங்க ரெண்டு யார் பேரும் யார் ஹெட் பாய் அண்ட் ஹெட் கேர்ள். இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க இங்கே. கணேஷ் காயத்ரி யார் அவங்க? இவங்க கணேஷ் ஹெட் பாய், இவங்க காயத்ரி ஹெட் கேர்ள். திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இதுவே இந்த பார் லைனில் நமக்கு டிசைன் இல்லைனாக்க ஜஸ்ட் வி கேன் ஓகே டெக்கரேட். கொஞ்சம் நீங்கள் அதை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், இன்னும் நோட்டீஸ் ரைட்டிங்க இட் மேக்ஸ் பெட்டர் அண்டு பியூட்டிஃபுல்லி ஓகே, நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாகவும் இன்னும் அழகாகவும் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதுதான். இட் இஸ் யுவர் ஓன் இமேஜினேஷன் அண்ட் ஓன் இன்ட்ரெஸ்ட். எந்த அளவுக்கு நமக்கு இனோவேட்டிவ் இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க நோட்டீஸ் ரைட்டிங்கில், தே வில் கிவ் யூ ஃபுல் மார்க். அங்கே ஒரு ஷேர் பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே சும்மா கிராஸ் லைன் போடுற மாதிரி ஒரு டிசைனிங் பண்ணலாம். இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த இமேஜினேஷன், உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி. எனிவே என்ன இருக்கக்கூடாது, இல்லை ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. இந்த வேர்ட்ஸை எதுவும் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த பார்டர் லைனு நமக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா நோட்டீஸ்ன்றதும் தெளிவாக தெரியணும். ஸ்கூல் நேம் ஆர் இன்ஸ்டியூஷன் நேம் இங்கே தெளிவாக தெரிஞ்சிடணும். எந்த பிளேஸ் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இஃப் யூ ஹாவ் எனம் ஸ்பேஸ் யூ கேன் ரைட் ஹியர், அதர்வைஸ் யூ கேன் ரைட் ஓகே அனதர் லைன். இங்கே இடம் இருக்கும் பட்சத்தில் அங்கே எழுதிக்க, இல்லாத பட்சத்தில் நெக்ஸ்ட் லைன் எழுதிங்க. ஸோ பர்டிகுலர் இந்த எழுதல ஸ்பேஸ் சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரக்கூடாது. டைட்டில் கொஞ்சம் கம்பேர் தன் ஓகே அபவ் லெட்டர்ஸ் இட் ஷுட் பி அ பிக் சைஸு, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி டைட்டில் மென்ஷன் பண்ணிக்க. டேட்டு இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் கார்டில் இருக்கலாம் ஆர் ரைட் கார்டில் இருக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். திஸ் இஸ் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும். நார்மல் லெட்டரில் இதை டிஸ்கிரைப் பண்ணதே போதுமானது. கடைசியாக முடிக்கும்பொழுது கான்டாக்ட் சொல்லுங்கள். கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் திஸ் ஓகே வில் கிவ் இந்த க்வெஸ்சன் பேப்பர் இப்படி இல்லைனாக்க யூ கேன் கிரியேட் இன் யர் ஓன் நேம். புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணி இதை எழுதிக்கினா போதுமானது. ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னொரு புக் எக்ஸசைஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.